4448 வியாதிகளுக்கும் ஒரே மூலிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இந்த சொடக்கு தக்காளியும் ஒன்று. நிறைய மூலிகை இருக்குது, இந்த சொடக்கு தக்காளியும் ஒன்று. எந்த மருந்து எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பவுடர் வந்து நம்ம நுண்ணிய துகளாக இருக்கணும், அப்போ மட்டும்தான் உடம்பு வந்து உடனே கிரகச்சி எடுத்துக்கும். ஒரு பெரிய வியாதி மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு கட்டிகள் இருக்குது, ஃபார்ம் ஆகிடுச்சு, அதுக்கு பெரிய பெரிய வைத்தியம் ராஜ வைத்தியம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க கூட முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரத்தம் சுத்தியானாலே பெரும்பாலான நோய்கள் காணாமல் போயிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு ஒரு அட்டகாசமான மருந்து. ஓ, புற்றுநோய்க்கு கண்டிப்பாக. இது காலையில் சாயந்தரம் அவங்க தேக ஆரோக்கியத்தை பொறுத்து, உடல்நிலை பாதிப்பை பொறுத்து. யோக மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் அந்த பாஷாவோட வணக்கம். கனகராஜ் ஐயா இன்றைக்கி வந்துட்டு ஒரு செடியோடு வந்து நிற்கிறாரு. அது செடியா என்ன மூலிகையான்னு எனக்கு தெரில. ஸோ ஐயா கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க ஐயா, என்ன இது? இந்த மூலிகையோட பேர் தான் சொடக்கு தக்காளி. சொடக்கு தக்காளி. சொடக்கு தக்காளி. இது இந்த மணத்தக்காளி இருக்குது, நாம் சமைக்கிற தக்காளி இருக்குது, இது சொடக்கு தக்காளி. இந்த சொடக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லா இடத்துலையும் விளையக்கூடியது, முக்கியமாக நீர்ப்பாங்கான இடத்துல வந்து விளையக்கூடியது. ஏன்னா இதுக்கு நீருக்கு கண்டிப்பாக தேவை, நீர் சத்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து இது விளையும். இந்த சொடக்கு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, அத்தனை நோய்க்கும் ஒத்த மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காமெடியில், விவேக் காமெடியில் வரும். அது மாதிரி 4448 வியாதிகளுக்கும் ஒரே மூலிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இந்த சொடக்கு தக்காளியும் ஒன்று. நிறைய மூலிகை இருக்குது, இந்த சொடக்கு தக்காளியும் ஒன்று. உடம்பில் எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த சொடக்கு தக்காளி அப்படியே சமூலமாக எடுத்து சுத்தம் பண்ணி அதை வந்து நிழலில் வளர்த்தணும். நிழலில் வளர்த்தி வஸ்திரகாயம் பண்ணி, வஸ்திரகாயம்னா அதாவது நல்லா இடித்து சளிச்சு நுண்ணிய துகளாக இருக்கணும். எந்த மருந்து எடுத்தாலும் பார்த்திங்கன்னா பவுடர் வந்து நம்ம நுண்ணிய துகளாக இருக்கணும், அப்போ மட்டும்தான் உடம்பு வந்து உடனே கிரகச்சி எடுத்துக்கும். அப்படி வந்து இந்த சுடக்கு தக்காளியை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடலில் வரக்கூடிய கட்டிகள், எந்த வகையான கட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது உடலுக்கு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய கட்டிகள், புரியுங்களா, அதாவது வந்து ஒரு பெரிய வியாதி மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு கட்டிகள் இருக்குது, ஃபார்ம் ஆகிடுச்சு, அதுக்கு பெரிய பெரிய வைத்தியம் ராஜ வைத்தியம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க கூட இந்த சொடக்கு தக்காளியை, முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மார்பகத்தில் வரக்கூடிய கட்டிகள், அது மாதிரி கட்டியெல்லாம் வந்து இந்த சொடக்கு தக்காளி கரைக்கும். இந்த சொடக்கு தக்காளியை பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக தண்ணியில் கலந்தே குடிக்கலாம். கஷாயம், அதாவது கஷாயம் வச்சு குடிக்கிறவங்களும் கொடுக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதை போட்டு தண்ணியில் கலந்து காலையில் சாயந்தரம் வெறும் வயிற்றில் குடிக்கிறது பெஸ்ட்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரத்தம் சுத்தியானாலே பெரும்பாலான நோய்கள் காணாமல் போயிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு ஒரு அட்டகாசமான மருந்து. ஓ, புற்றுநோய்க்கு கண்டிப்பாக, கண்டிப்பாக. இதை வேணால் நீங்கள் நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 8000 அபோவ், அதுக்கு மேலே போகுது இதோட இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விதை. அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான மூலிகை. அதாவது வந்து நம்மளோட மூலிகைகளை வந்து அவங்க வந்து எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட இருந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அவங்க இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க, அதை அவங்க மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வயலில் வந்து கேட்பார் இல்லாமல் இருக்குது. ஆமாம், அதாவது வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரியுது இதோட பயன்கள் என்னன்னு, நம்ம ஊர்க்காரங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இது ஏதோ அப்படியே கிடக்குது. ஆமாம், எப்படி இருக்குது பாருங்கள், சொல்லுங்கள். அதனால் ஒரு வெகு சிறப்பான மூலிகை இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4448 வியாதிகளுக்கும் அத்தனை நோய்க்கும் ஒத்த மருந்து அப்படின்னா இந்த சொடக்கு தக்காளியே சொல்லலாம். நிச்சயமாக இது நல்லா வேலை செய்யும். சரிங்க, இதை எப்படியும் ப்ரிப்பேர் பண்ணி ஏதாவது ஒரு மருந்தாக தயாரித்து வச்சுருப்பீங்களா? அது எந்த மாதிரி இருக்கும் மருந்து? நிச்சயமாக பவுடர் பேஸ் தான். பவுடர் பேஸ், பவுடர் பேஸ் பார்க்கலாமா? பார்க்கலாமே. இதுதான் அது, இந்த சொடக்கு தக்காளியோட சூரணம், சமூலம், சமூல சூரணம், சமூல சூரணம். ஆமாம், ஓகே ஓகே. ஆமாம், இது பார்த்து இது எப்படி பயன்படுத்துறது? இது காலையில் சாயந்தரம் அவங்க தேக ஆரோக்கியத்தை பொறுத்து, உடல்நிலை பாதிப்பை பொறுத்து, ஏன்னா அவங்க என்ன கண்டிஷன்ஸில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு டீஸ்பூன் சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் அரை டீஸ்பூன் சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்க தேக ஆரோக்கியத்தை பொறுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டதாரி மருத்துவர்கள்ட்ட கன்சல்டிங் பண்ணால் அவர் இவ்வளோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். இது ஆல்ரெடி எல்லாமே ரெடிமேடாக வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம்.
ஸோ 4448 நோய்களுக்கும் இந்த சொடக்கு தக்காளி இந்த கீரை வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இதை சூர்ணமாக வந்து தயாரித்து வச்சுருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க, உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்தாங்க நன்றி, ஒரு நல்ல தகவலை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறதற்கு பாஷா, நன்றி.